Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு non-veg ரெசிபி மட்டன் சுக்கா. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே bell iconயும் press பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட notification உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம like பட்டனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது வந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பாகணும். மற்ற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கருகாமல் ரொம்ப தீஞ்சு போகாமல் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கா தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டனில் இருக்கிற கொழுப்பு பொறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். எப்போவுமே சொல்கிறது போல தான், அதாவது நான்வெஜ் சமைக்கும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து இது நல்லா மணம் கொடுக்கும். ஸோ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா அடிபிடிக்காமல் இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஏற்கனவே 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 90% வந்து இந்த மட்டன் வந்து வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா இந்த மட்டன் வந்து வெந்துடும். அதில் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம லைட்டாக உப்பு காரம் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் அதில் மட்டனில் வந்து ஏறும். ஸோ இது உப்பு காரம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்ச இந்த மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னையே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சி பொடி பண்ண அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடவே இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா மட்டனும் குக் ஆகணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே வந்து மட்டனில் இறங்கிடும். அதுக்கப்புறமா மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து மட்டனில் ஏற்கனவே போட்டிருக்கும். அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தாதது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா சுக்கா மாதிரி, அதாவது நல்லா ட்ரையாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து காரம் வந்து நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரசாரமாக வேணும்னா மிளகாயோ இல்லைன்னா குறுமிளகு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மட்டனை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த கடாயில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டின சாதமாக கொடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த மட்டன் சுக்கா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.